Friends, welcome to a புது வீடியோ சீரிஸ் Old is Gold. அந்த சீரிஸ்ல நம்ம பார்க்க போற மொத வீடியோ கேம் Total Overdose. இந்த மியூசிக்கை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, கேட்கலன்னா கேட்டு பாருங்க, செமையா இருக்கும். இந்த மியூசிக் எல்லாம் கேட்டா சிலிர்த்து போய் சில்லறையை விட்டுறிகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 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 ஓகே. இந்த சீரீஸ்ல வர வீடியோ எல்லாமே நம்ம சேனல விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் ஆட் பண்ணலாமா, இல்ல ப்ரோ இதை வந்து இப்படி மாத்தலாம், அப்படி எந்த கமெண்ட் இருந்தாலும் மறக்காம சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஏத்துக்கொள்ளப்படும். அதே மாதிரி நீங்க யாராச்சும் புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஃபயரை மட்டும் போடுங்க, நான் அதுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்துறேன். லைக் படவங்க லைக் பண்ணுங்க. லெட்ஸ் கோ ஃபார் 1.3K லைக்ஸ். வீடியோ ஆரம்பிக்கலாம். இந்த கேமோட ஓபனிங்லே எர்னஸ்டோன் ஒருத்தன் வரான். அப்பன் வந்து ஒரு டாப் சீக்ரெட் அண்டர் கவர் ஏஜென்ட் டிஏங்கிற ஒரு ஏஜென்சிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்டிங் சீனே ஒரு நடு காட்டில் நடக்குது. எர்னஸ்டோ வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து கையில் எடுத்துட்டு அங்க ஒரு பிளேன்ல தான் கூட இருக்க ஏஜென்ட்ஸ் கூட தப்பிச்சு போறான். பட் தப்பிக்கும் போது அவனுக்கு தெரியுது தான் கூட இருந்த ஏஜென்ட்ஸ் எல்லாருமே அவனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு. அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் எர்னஸ்டோ வந்து பிளேன்ல இருந்து கீழே தள்ளி அந்த எர்னஸ்டோவை போட்டு தள்ளிடுறாங்க. அதோட விடல, அவங்களோட டாப் ஏஜென்சியில போய் எர்னஸ்டோக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கு. மிஷன் பண்ணும்போது அவன் ட்ரக்ஸ்ல தான் இருந்தான். அன்னைக்கு கூட அவன் ட்ரக்ஸ் போட்டுட்டு தான் பிளேன்ல இருந்து கீழே விழுந்து செத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த கேஸை அப்படியே மூடிடுறாங்க. வருஷங்கள் கடந்து போது எர்னஸ்டோட பையன் டாமி அதே ஏஜென்சியில ஒரு பெரிய ஏஜென்டா இருக்கான். டாமிக்கு தன்னோட அப்பா எப்படி செத்தாரு அப்படிங்கிற அந்த கேஸை வந்து அதை கண்டுபிடிக்கணுங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. தன்னோட அப்பா எப்படி செத்தாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பல இடத்த தேடி சுத்துறான். அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கேங்க ஜாயின் பண்ணு நினைக்கிறான். அந்த கேங்ல ஜாயின் பண்றதுக்காக அந்த கேங்கை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு ட்ரக்க போய் சுடும் போது எதிர்பாராத விடமா அந்த ட்ரக் வந்து பிளாஸ்ட் ஆகி டாமியோட கால்ல அடிபட்டுருது. டாமியால ஒண்ணுமே பண்ண முடியல. பட் அந்த பிளாஸ்ட் பண்ணதுனால அந்த கேங்க்குள்ள என்டர் ஆவறதுக்கு ஒரு இன்விடேஷன் கிடைச்சிருக்கு. சோ டாமி என்ன பண்றானா, தன்னோட ட்வின் பிரதர், அவன மாதிரியே இருக்கிற அவனோட ட்வின் பிரதர் ரமீரோ வந்து கால் பண்றான். ரமீரோ டாமி மாதிரி கிடையாது, அவனுக்கு நீதி நியாயம் நேர்மை எதுவுமே கிடையாது. போலீஸால பிடிபட்டு ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். இந்த கதையோட ஹார்ட் பீட்டே ரமீரோ. இதுக்கப்புறம் ரமீரோ வந்து அந்த கேங்க்குள்ள என்ன பண்றான், அந்த கேங்ல வந்து டாப் லெவலுக்கு போனானா, அவங்க அப்பாவோட கதை என்னாச்சு அப்படிங்கறத அந்த கேமோட கதை. பட் இந்த கேமோட ஃபுல் ஸ்டோரி நான் வந்து இப்போவே சொல்லிட்டேன்னு வைங்களா, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. சோ நீங்க இந்த கேமை வந்து விளையாடி ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இந்த கேம் வந்து ஸ்டார்டிங்ல விளையாடும்போது இதோட கட் சீன்லாம் டக 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 தட்டி தூக்கி விட்டுருவேன். நானே இப்போதான் நோட்டீஸ் பண்றேன் இவ்வளவு கதை இந்த கேம்ல வந்து இருந்திருக்குன்னு. சோ கண்டிப்பா விளையாடி பார்க்கலாம். இந்த கேம் இப்ப இருக்க என்னோட பிசி லேப்டாப்ல ஓடுமா, இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. அப்ப இருந்த என்னோட கோர் 2 டுவோ பழைய கம்ப்யூட்டர்ல இந்த கேம் வந்து செம ஸ்மூத்தா ரன் ஆகும். இந்த கேம் கண்டிப்பா நீங்க என்ன டிவைஸ் வச்சிருந்தாலும் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். போன்ல இந்த கேம் இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு வந்து ஆக்ஷன் கேம் பிடிக்குமா, சும்மா பறந்து பறந்து சுட்டுக்கிட்டு அப்படியே பிளாஸ்ட் ஆகிக்கிட்டு போற வரம்லாம் அடிச்சு ஓட விட்டுக்கிட்டு உமார்க் நம்ம வந்து ஒரு தமிழ் படம் பாக்குற மாதிரி கதை வந்து நகரும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த கேம்ல வந்து தரமா இருக்கும். விளையாடி பார்த்தா தான் அந்த ஃபீலிங் உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேமே வந்து விளையாடி பார்ப்போம். வாங்க. இந்த இன்ட்ரோ எல்லாம் ஒரு மாதிரி நாஸ்டால்ஜிக்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பழைய கம்ப்யூட்டர்ல போடும்போது ஸ்கிரீன்ல ஃபிட் ஆகி வரும். பட் இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு ஏத்த ரெசல்யூஷனே இல்ல இதுல. இப்போ டான்ஸ் போடுவானுங்களே. இப்போ இந்த கேமுக்குள்ள வந்துட்டோம். இதுதான் இந்த கேமோட பேசிக் கான்செப்ட். ஓகேவா, ஃபுல்லா 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 எல்லா இடத்துலயும் பொடி தான் கடத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம கதையோட நாயகன் இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரமீரோ. சரியா, இவன் வந்து ஜிம்மி கிடையாது, ஜிம்மியா டிம்மியா. இவனுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பொருளை கடத்திட்டு இருக்கானுங்க. தலைவன் வந்து ஒவ்வொரு இடமா வந்து ஒவ்வொரு வெப்பனா எடுத்து பார்த்துட்டு இருக்காப்ல. இந்த ரெண்டு ஷாட்கன் பத்துமா, ஐ திங்க் இது ஓகேன்னு நினைக்கிறேன். கையில எடுத்துட்டாப்ல தலைவன். யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு தலைவா, பொடியெல்லாம் விழுது பாருங்க, கொஞ்சம் தொடரங்களேன். இப்ப நீங்க பாக்குறதால இந்த கேமோட கான்செப்ட் எப்படி பட்டம் பாக்குற மாதிரி இருக்கா, அப்படியே மைண்டுக்குள்ள அப்படியே ஹிட் ஆகுதுல்ல இந்த கேம். எல்லாம் பொருள் எடுத்துட்டு வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஷாட்கன் எடுத்து போடு மச்சி ஷாட்டு. சொன்ன ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஒரு ஏஜென்ட்டா இருப்பாரு. காட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு இந்த பாருங்க சுட்டுட்டு ஓடி வந்துருக்கானா நம்ம விளையாடுற ஹீரோவோட அப்பா ஃப்ரெண்ட்ஸ். இவரு பேசிக்கலி வந்து வில்லு பட கதைன்னு நினைக்கிறேன், இல்ல ஜவான் பட கதை கூட வச்சுக்கலாம். அதுலயும் இதே மாதிரி தானே, ஒரு பெரிய ஆர்மி ஏஜென்டா இருப்பாரு, அவர் வந்து போட்டு தெளிவாங்க. இப்ப வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு கோயில இருந்து. இந்த இடத்துல இருந்து இப்போதைக்கு அங்க ஒரு பிளேன் வந்து போகுது. அந்த பிளேன்ல வந்து நம்ம எஸ்கேப் பண்ணோம். அங்க பாருங்க தலைவா, போடு தலைவா, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. போடு போடு. ஓகே, ராக்கெட் லான்ச்சர் சுடுறீங்களா தலைவா, கவட்டை கடியிலோட புல்லட் போகுது பாத்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரியாம அங்க சுட்டுட்டாங்க. சுட்டதுல வந்து நம்ம வந்து இப்போ வந்து உளுந்துட்டோம்.
ஓகே, இங்க ஒரு ஹண்டிங் ரைஃபிள் கிடைச்சிருக்கு. வாங்க, அடுத்தது இது என்னது? டைம் பின்னாடி போறதுன்னு நினைக்கிறேன். இங்க வாங்க, ஒரு ஏகே பட் சவுண்ட் இருக்கு, இதையும் எடுத்துடலாம். நீங்க விளையாடி இருக்கீங்கன்னா இந்த கேம் எப்படி இருக்கும், உங்களோட மெமரி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இனிமே விளையாட போறேன்னா ப்ரோ ட்ரை பண்ணி பாக்குறேன், மறக்காம போடுங்க. வாங்க, இங்க ஏதாவது பிரச்சனை இருக்குமே. சட்டர் சாத்துறீங்களா? வரேன்ல, வரேன். நானே ஒரு ஆர்மி காரண்டா. ஸ்லோ மோஷன் பேபி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம்ல ஸ்லோ மோஷன் இருக்கு. வாங்க, சாவடா சாலா. இந்த கேம்ல வந்து ஃபுல் ஸ்லோ மோஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படியே ஜம்ப் பண்ணி வந்து ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் தான். இது சுட்டா வெடிக்குமா? வெடிக்கல. சரி விடுங்க, பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த பிளேன்லாம் நம்ம வந்து தப்பிக்க போறோம். இதுல நம்ம கூட இருக்க ஏஜென்ட்ஸ் நம்ம கூட தப்பிக்க போறாங்க. ஓகே, ஏர்பிளேனுக்குள்ள போய் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்க இருக்கு ஏர்பிளேனு? எங்கடா இருக்கு ஏர்பிளேனு? அங்க இருக்கா பங்காளி? எனக்கெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சாவுங்கடா சாவுங்கடா சாவுங்கடா. இருங்க, இவனை வச்சு காம்போலாம் பண்ண முடியுமா? ஆக்சுவலி வோவ், வண்டியை கொண்டு வந்து ஒரு இடம் பாடி சோடா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேனை வெடிக்க வைப்போம். அவ்வளோதான், வாங்க எஸ்கேப் ஆயிடலாம். பிளேன்ல ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாச்சு, போடு 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 போடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளேன்ல ஏறிடலாம், பிளேன்ல ஏறிடலாம். இப்போ நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நம்ம கூட இருக்க ஏஜென்ட்ஸ் கூட சேர்ந்து பிளேன்ல தப்பிச்சுட்டு இருக்கோம். இப்போ தான் அந்த சம்பவம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்களா, கண்ணை கட்டிக்கிட்டு நான் அந்த மிஷன்ல பண்ணிருப்பேன் அப்படின்ற தலைவர் திறமைய நல்லா இருக்கு எர்னஸ்டோ. பட் நெக்ஸ்ட் டைம் மூளை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. நம்ம யாருக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் திருடிட்டு வருமோ இவனுங்கெல்லாம் அவனுங்க ரானுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிம்மி. இங்க பாருங்க, இவன் வந்து இப்போ வந்து ஒரு ஏஜென்ட்டா இருக்கான். அவன் அந்த ஏஜென்சில இருந்து கம்ப்ளைன்ட் பண்றான், எங்க அப்பா ஒன்னும் ட்ரக் அடிச்சு வந்து சாவல, அவரை யாரோ வந்து கொன்னு இருக்காங்க, அவங்க என்ன அந்த ஏஜென்சில வேலை பார்த்துருக்காங்க, நான் அவங்களை போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு அவர் கேக்குறாரு. அதுக்குதான் நம்ம தலைவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். எங்க அப்பாவோட சாவுக்கு அப்புறம் நான் வந்து அந்த கேங்ல இருக்க ஒரு ஆளை போய் ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சேன். அவன் என்ன வந்து ஒரு வேலை பண்ண சொன்னான், அந்த வேலையை பண்ணி கொடுத்தா நான் வந்து உன்னா என் கேங்ல இருக்க ஒரு பெரிய ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதுக்கு மேல நம்ம வண்டி விட்டு இந்த ட்ரக்க வெடிக்க வைக்கணும். அந்த ஆள் நம்மள வந்து கொடுத்துருக்கான். இந்த மிஷனை வந்து நம்ம பண்ணிட்டோம்னா அவன் வந்து அவன் கேங்ல இருக்க பெரிய தலைக்கட்டுக்கெல்லாம் நம்ம இன்ட்ரூஸ் பண்ணி கொடுப்பானா, நம்மளே ஒரு ஏஜென்ட். அப்பதான் அந்த பெரிய தலைக்கட்டு மூலமா வந்து யாரு வந்து நம்ம அப்பா போட்டுதெல்லாம் தெரியும். ஸோ அவங்க கொடுத்த ட்ரக்கு இந்த இருக்கு, கோழியை போட்டுதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம்ல. சரி வாங்க, நம்மள்ட்ட நிறைய கன்னு இருக்கு, இவனை போடலாமா? ஓ, இவனை போட முடியுது. ஏ கத்தாத 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 பொங்கலி, ஏ கத்தாதரா. இந்த கேம்ல பாருங்க, வண்டியெல்லாம் ஏறலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் அந்த இதுல போய் சொருகிடலாம். சேலம்பிட்ட வண்டியில ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக அந்த டேங்கர்ல இடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெளியே குதிச்சிடணும். 1 2 3 ஜம்ப். அவ்வளோதான் பங்காளி. பட்டத்தில் வர மாதிரி சீன் எடுத்து வச்சிருக்கானுங்களா, ட்ரக்கு செதறுது. இப்போ இங்கே இருக்க எல்லாரையும் போடணுமா? போட்டுருவோம். என்ன பங்காளி இதை எடுத்துகிட்டு வர? போடாங்கிட்டு போட போட. வாங்க இதை எடுத்து ஒருத்தன் அடிப்போம். என்ன பங்காளி நல்லா இருக்கியா? மண்வெட்டி எடுத்துட்டு வர சாவடா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்வெட்டி இருக்கு நம்மட்ட. சாவடா. ஓ நோ நோ நோ, சாவு ஃப்ரெண்ட்ஸ். என்ன நம்மள அடிக்கிறானுங்க? இங்க ஏதாவது மெடிக்கல் கிட் இருக்கான்னு பாக்கணும். டிக்கெட் ஒண்ணுமே வைக்கலையா? நம்மள்ட்ட ஹெல்த் கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கமும் எதிரி இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடுல இருக்க எனிமி அடிப்போம். போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவனை போட்டேன். அடுத்தது இவனை போட்டுறேன், இவனையும் போட்டேன். என்ன ஒரே ஒருத்தர் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ இதை மறந்துட்டேன், இங்கே பாருங்க. இந்த கேமில் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்க்கு மேலாம் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுவான். இன்னொரு பீஸ் இருந்தானே, எங்கே அவன்? எனக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் அவன் அடிச்சிடலாம். இவன் தான் பங்காளி. போட்டாச்சு, எல்லா இனிமையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓ பின்னாடி ஏதோ ஒரு வண்டி இருக்குது, அந்த வேனை டிஸ்ட்ராய் பண்ணுமா? போட்டுருவோம். கேனை சுட்டா வேனு தானா வெடிக்க போகுது. மறுபடியும் எனிமிஸா? சாவு. போட்டானுங்க, ஸ்டார்டிங்லயே ரத்த வழியில செத்துட்டோமே. ஜம்ப். ஒருத்தனை போட்டேன், என்ன ஒருத்தன் இருக்கான். அவனை போடணும்னா எனக்கு இப்ப துப்பாக்கி வேணும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட துப்பாக்கி இல்லை, என்கிட்ட ஒரு மண்வெட்டி தான் இருக்கு. எங்கிட்ட மண்வெட்டி தான் இருக்கு, வேற வழி இல்லை. இவன் இப்படிதான் அடிச்சாகணும். சாவடா.
அவன் துப்பாக்கி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வேற வழியில் என்ன ஒரே ஒரு பீஸு தான் இருக்கான். இவனே முடிச்சோன்னா இந்த மிஷன் முடிஞ்சு கேங்கில் நம்ம சேர போகிறோம். பட் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு. அவன் கையில் வச்சிருந்த கிரனேடு பெட்ரோல் பங்க்கில் உள அது லைட்டாக போயிடுச்சிருக்கு. அப்படி வெடிச்சதுல தான் நம்மளோட முத ஹீரோக்கு கால் உடைஞ்சு போய் இப்போ வந்து ஏஜென்சியில இருக்கான். உனக்கு வந்து நம்ம அவங்க அப்பாவோட கொலை கேஸ்ல அந்த கேங் குள்ள போறதுக்கு இருந்த ஒரே வழி அன்னைக்கு நடந்த சம்பவம் தான். இப்ப அவனால உள்ள போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்மளோட உண்மையான கதாநாயகன் இவனோட ட்வின் பிரதரை கூப்பிடுவான். இப்போ தான் கதாநாயகனோட இன்ட்ரோ. அவனை வந்து இவன் வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி இந்த சம்பவத்துக்காக அவனை வெளியே விட்டுருக்கான். மியூசிக பாத்தீங்களா, இந்த கேம்ல தரமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து இந்த பக்கம் கம்ப்யூட்டர்ல இருந்து அவனை வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அவன் வந்து உள்ள போய் சம்பவம் பண்ணுவான். ஓகே, இப்ப நம்ம வந்து ஊருக்கு வந்தாச்சு. இப்ப வந்து நம்மள வந்து சில பொருட்கள் வந்து வாங்கணும். ஐ மீன் யூ நோ ரைட். அதை வந்து ஒரு இடத்துல போய் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்பவம் செய்யறேங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைம்ல இங்க பாருங்க இப்படி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கானுங்க. கிராபிக்ஸ் கம்மி தான், பட் இதெல்லாம் போன்ல எல்லாம் ஒருவேளை இப்ப விளாண்டா சூப்பரா தான் இருக்கும் நினைக்கிறேன். வணக்கம் தலைவா. ஓன்ஸ், இவனுங்க வந்து நம்மளுக்கு வந்து பிஸ்டல்ல சுடுறது, நம்மளுக்கு புது புது அட்டாக்ஸ் எல்லாம் கத்து கொடுப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் கன், பிக்கப் த கோல்டன் கன்னா, இருங்க பாப்போம். ஓ, இதுதான் கோல்டன் கன்னா, இங்க பாருங்க. சாரி தலைவா, தெரியாம உங்க டிக்கில சுட்டேன். அடுத்தது டொர்னாடோன்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு கத்துப்போமா? டொர்னாடோ எப்படி பண்றது? ஓ, எப்படி மாசா? இதெல்லாம் நம்ம சண்டேல யூஸ் பண்ண முடியும். டொர்னாடோ கட்டிக்கிட்டாச்சு. அடுத்தது என்ன? எல் டோரோ. இதுல என்ன தெரிஞ்சுப்போம்? டோரோனா ஓ, மாடு மாதிரி போய் முட்டுவாராம். மாடு மாதிரி போய் முட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அப்படியே விஷயம். அவ்வளோதான், மாடை முட்டியாச்சு. இப்போ கடைசியாக ஒரு மூ சொன்னா என்னது? மரியா சீன் ஒரு மூ இருக்கு. என்னது மரியா சீனா? என்ன? ஓ, கிட்டார் பாக்ஸ் வச்சு கன்னு ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஆக்சுவலி என்ன வண்டி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஜிடிஎம் மாதிரி தம்பி வண்டியை கூட வாய்ஸ் சிட்டியோட ஒரு கொஞ்சம் பிக்சலேட்டட் வெர்ஷன் மாதிரி இருக்கு. பட் இது வந்து ஒரு நல்ல மேப்பு கொடுத்துருக்கானுங்க. என்ன கார் வேணும் எடுத்து ஓட்டலாம். வாங்க ஒரு ட்ரிஃப்டாக போடுவோம். ட்ரிஃப்டாக போட்டுட்டு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக வேண்டிய மிஷன் இருக்கு. நம்ம பார்க்க வேண்டிய ஆலை இவன் தான் நினைக்கிறேன். இவன்ட்ட போய் தான் நம்ம வந்து பொருள் வாங்க போகிறோம். தம்பி 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 உள்ள கை வைக்காதீங்க. தெரிஞ்ச ஆளு போல உள்ளதான் விளையாடிட்டு இருக்கான். அவனை போய் பாரு அப்படின்றா. பார்த்தா நம்ம தேடி வந்தவனை வந்து ஒரு நாலஞ்சு பேர் துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. மார்க்கோவை நம்ம தான் அவனை காப்பாத்தணும். பங்காளியலா அவன் ஏன் ஆளு? அவனை விடுங்க, அவனை விடுங்க பங்காளி. ஏய் மார்க்கோ, ஓடாத. மார்க்கோ வந்து காப்பாத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இவனை உயிரோடு இருந்தா தான் நம்மளுக்கு வந்து. பங்காளி பயப்படாத, அண்ணன் இருக்கேன். ஓகே, எத்தனை பேர் வந்தாலும் அண்ணன் உனக்காக போறேன்டா. மார்க்கோக்கு ஹெல்த் வேற இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்க போற? வாங்க நான் முன்னாடி ஓடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் மார்க்கோ அடிக்கிறியா? சாவடா சாலா. மாச என்ன பெருச? எங்க பாக்குற? போய் ஒளிஞ்சுக்கோ போ. இவன் காலி. ஓ, இது மார்க்கோவா? சாரி, என்னது?
தம்பி எங்க போற? நீ எங்க போற? வேற வேற டேய், அவனை போய் சுடுறிய. தப்புப்பா, தப்பு. அவனெல்லாம் சுடக்கூடாது. ஏ புடியா, போடாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் மை அல்டிமேட் மூவ் நண்பா. அடியில் போகும்போது இப்போ நான் ஒரு சப்மூவ் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து கிட்டார் மூவ் கிடச்சிருக்கு. இப்போ நிறைய பேர் வரட்டும். கிட்டார் எடுத்து டுட்டூரு டுட்டூரு டுட்டூரு. ஏ மார்க்கோ, சீக்கிரம் போடா. சே, இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து கூட போட்டிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டாரா? சே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு செக் பாயிண்ட்டு. ஏதோ வண்டி வர மாதிரி இருக்கு. ஓ, வண்டியில் வந்துட்டிங்களா? சாவுங்கடா பெருசு. நீ என்ன சாவலையா? சாவு. இவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். எப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிப்பான் இவன்? என்னடா ஓடுற? எங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஓடுறான் கை தூக்கிட்டு? ஓ, பார்க்கிங் லாட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறானா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கதான் வண்டி இருக்கான். ஓகே, கோல்டன் கன் கிடைச்சிருச்சு. கோல்டன் கன் கிடைச்சிருச்சு நண்பர்களே. வாங்க போடாங்கிட்டு. எங்கடா இருக்கு உன் காரு? செகண்ட் ஃப்ளோர்லையா? ஓ, செகண்ட் ஃப்ளோர்ல போ, நான் பாத்துக்கிறேன். கோல்டன் கன் பேபி, கோல்டன் கன். வண்டி எடுத்துட்டு வர போறியா என்ன பங்காளி? கோல்டன் கன். 1 2. முடிஞ்சு. யாராவது இருக்கீங்களா? வா பங்காளி, ஷார்ட் கன் உனக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு. என்ன, எத்தனை பேர் வரீங்க? வாங்க 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 வாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அண்ணன் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. இட்ஸ் டைம் ஃபார் சம் டொர்னேடோ பேபி. சாவுங்கள எல்லாரும், எல்லாம் காலி ஃப்ரெண்ட்ஸ். அட மொக்க, நான் வர்றா, நான் வர்றா, நான் வருங்கடா, நான் வருங்கடா, நான் வருங்கடா. போடாங்கிட்டு. இதான் வண்டியா? ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டியில் ஏறுவோம். வாங்க தம்பி, சாவு. ஃப்ரெண்ட்ஸ், இவனை வந்து இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகணுமா? வாங்க, ஒரு கீழ் ஃப்ளோர் இறங்கலாம். ஓ, இங்கே இன்னொரு ஃப்ளோர் கீழே இருக்கு. இருங்க, இப்படி போகிறதுக்கு பதிலாக இங்கே ஏதோ ஜம்ப் மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்களே, அது என்னன்னு பார்க்கலாமே. என்ன இது? ஓ, நண்பர்களே, இந்த குப்பை மேட்லாம் தங்கிட்டு இருக்கான். ஓகேவா? இப்போதைக்கு வந்து அவன் என்ன சொல்றானா, நீ வந்து இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணாதான் பாஸுக்கு வந்து உன்னெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்றான். பூராவளி எல்லாத்தையும் போட்டு பார்த்தாச்சு. அம்மையா இருக்குல்ல, எனக்கு உள்ளதுலேயே பிடிச்சது இந்த போர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சீரீஸில் வந்து மொத்த கேம் டோட்டல் ஓவர் டோஸை வந்து விளையாடியும் பார்த்தாச்சு. நீங்களும் மறக்காமல் அந்த கேம் விளையாடலனா விளையாடி ட்ரை பண்ணி பாருங்கள். எதில் வேணால் அந்த கேம் ரன் ஆகும். இந்த ஸ்டோரியை வந்து செம்மையாக இருக்கும். ஆக்ஷன் கேமு, ஒரு நல்ல ஒரு தமிழ் படத்தை வந்து நம்ம வந்து மெக்சிகோவில் விளையாண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த கேமு. இந்த சீரீஸில் வேறு என்னெல்லாம் கேம் பண்ணலாம்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் இந்த சீரீஸில் ஆட் பண்ணலாம் ப்ரோ, இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் அதையும் மேலே கமெண்ட் பண்ணுங்கள். எட்டு எபிசோடு சந்திக்கிறேன். அதில் இருந்து விடைபெறுவது உங்கள் லைஜி.